மயிலாடுதுறை மாவட்டம் கோனேரி ராஜபுரத்தில் அரசு சார்பில் 400,000 ரூபாய் நிதி வழங்கப்பட்டு இந்து சமய அறநிலையத்துறைக்குட்பட்ட 2 கோவில்கள் புனரமைப்பு செய்யப்பட்டு கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் தாலுகா கோனேரி ராஜபுரம் கிராமத்தில் அருள்மிகு பூர்ண புஷ்கலாம்பிகை உடனுறை ஸ்ரீ தர்மசாஸ்தா ஆலயம் மற்றும் ஸ்ரீ பிடாரியம்மன் ஆலயம் அமைந்துள்ளது. இந்து சமய அறநிலையத்துறைக்குட்பட்ட இக்கோவில்களின் புனரமைப்பு பணிக்காக அரசு சார்பில் 400,000 நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு பொதுமக்கள் பங்களிப்புடன் திருப்பணிகள் நிறைவு பெற்றதை அடுத்து 2 கோவில்களின் கும்பாபிஷேகம் வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதனை முன்னிட்டு கடந்த 3 தேதி யாகசாலை பூஜைகள் தொடங்கி நேற்று 4 கால யாகசாலை பூஜைகள் நடைபெற்றது. தொடர்ந்து மகா பூர்ணா குதி நடைபெற்று தீபாராதனை செய்யப்பட்டது. தொடர்ந்து யாகசாலையிலிருந்து புனித நீர் அடங்கிய கடங்களை மேலதாள வாத்தியங்கள் முழங்க சிவாச்சாரியார்கள் விமான கும்பத்திற்கு எடுத்து சென்றனர். தொடர்ந்து ஸ்ரீ பூர்ணாதேவி ஸ்ரீ புஷ்கலாதேவி சமேத ஐயனார் கோவில் மற்றும் ஸ்ரீ பிடாரியம்மன் கோவில் விமான கும்பாபிஷேகம் நடைபெற்றது. பின்னர் மூலஸ்தான கும்பாபிஷேகம் செய்யப்பட்டது. இதில் இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகள் பொதுமக்கள் திரளானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். ஆகாசபாதாள சர்வஜன வசங்கள் ஜெய நமோ நமஹ. பட்டணம் காட்டுமா அப்படியே.